அப்ப சோப்பு பெஸ்டா இல்ல ஃபேஸ் வாஷ் பெஸ்டான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? உடம்போட மத்த பகுதியோட நம்ம ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ஸ்கின் ரொம்ப சாஃப்டானது, அதுவும் குறிப்பா இந்த கண்ணை சுத்தி இருக்கக்கூடிய ஸ்கின் ரொம்ப ரொம்ப சாஃப்டானது. இந்த சன்ரேஸ், என்வியான்மெண்ட், பொல்யூஷன், அதுக்கப்புறம் இந்த டஸ்ட் இதெல்லாம் சேர்ந்து நம்ம ஸ்கின்ன டேமேஜ் பண்ணிரும். அதனால அதை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும். அப்படி மெயின்டைன் பண்ணலனா என்ன ஆகும்? இந்த பிம்பிள்ஸ், ரேஷஸ், கட்டிங்ஸ் இதெல்லாம் நம்ம ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணாததுனால தான் வருது. அப்படி மெயின்டைன் பண்றதுக்கும் சோப்புக்கும் என்ன சம்பந்தம்? ஆமாடா, நம்ம ஃபேஸ்ல நேச்சுரலா ஒரு எண்ணெய் சுரக்கும். அந்த எண்ணெய் தான் நம்மள சுற்றுச்சூழல்ல இருந்து பாதுகாக்குது. நம்ம சோப் யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்ல இருக்கிற அழுக்கோட சேர்த்து அந்த எண்ணெயும் ரிமூவ் பண்ணிரும். ஆனா சோப்பு எப்படி அந்த எண்ணெயை போக வைக்குது? ஸ்கின்னோட பிஹெச் அளவை பாதிச்சு அதை ட்ரை ஆக்குறதுனால தான் இப்படி ஆகுது. புரியலடா. நம்மளோட ஸ்கின் அமிலத்தன்மை கொண்டது, அதோட பிஹெச் 4.5 இருக்கணும். அதே இது சோப் ஆல்கலைன் தன்மை கொண்டது, அது நம்ம ஸ்கின்ன ட்ரை ஆக்கி எண்ணெயோட தன்மையை வந்து குறைச்சிரும். அப்ப ஃபேஸ் வாஷ் அந்த மாதிரி ரிமூவ் பண்ணாதா? பண்ணாதடா. நல்ல ஃபேஸ் வாஷ் நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய பிஹெச் அப்படியே தக்க வச்சுக்கும். அது அழுக்க தான் ரிமூவ் பண்ணுமே தவிர எண்ணெயை ரிமூவ் பண்ணாது.